மத்தேயு 12:20 දෙක ඉඳලා ඊළඟට කියවන්න යන්නේ. මත්තේயு 12:22 ලෙරඳ නංගල් වාසික පොගිරොම්. ඔබ දන්නවද මත්තේயு සුභාරංචියේ பேதுருගේ හැසිරීම ඉතාමත්ම නරකව තිබෙනවා. මත්තේயு සුවිශේෂිතලේ பேதுருவினுடைய செயலாற்றுகள் மிகவும் மோசமாக இருந்தது. ඔබ දන්නවද ඔබගේ අරමුණ විවේචනය කරද්දී උங்களுடைய நோக்கங்களை விமர்சிக்கும் பொழுது ඔබගේ අරමුණට විරුද්ධව மனுஷ்யෙක් නැගිටිද්දී உங்களுடைய நோக்கத்துக்கு விரோதமாய் மனிதன் எழும்பும் பொழுது தர்மிஷ்ட நாயகத்வයක් நாம் நீங்கள் ஒரு நீதி உள்ள ஒரு தலைவன் என்றால் ඔබ ඒ பசுவிம ஹரியට හසුරුවා ගන්න දැනගන්න ඕන அந்த பின்னணியை சரியாக வழிநடத்த அறிய வேண்டும் மினிஹத் එක්ක வைரக்காரයක් වෙන්න එපා அந்த மனிதனோடு நீங்கள் ஒரு கோபமுள்ளவனாய் மாற வேண்டாம் மினிசாகே තියෙන மோடகம் මොකක්ද දන්නවද மனிதனுடைய முட்டாள்தனம் என்ன தெரியுமா இஸ்லாம தரஹ වෙනු முதலாவது கோபித்துக் கொள்வான் ඊට පස්සේ මුකුත් නැහැ அதன் பிறகு ஒன்றும் இல்லை හරියට ඔයරි කැලේක අතරමං එනවා එංගියාදුල කාටුලේ වලි තපි උඩවා කේන්ති ගිය පාර ෆෝන් එක ඔෆ් කරගත්තා වගේ ආ එපේ සරියා අංගේ ෆෝන් ඔෆ් වණිකිටම මිනිහට එන්න පාරක් කියන්නත් විදියක් නැහැ ඉන්න විස්තරයක් අහගන්නත් විදියක් නැහැ ඔව් වාරදක ஒரு වලි සොල්ලව මුඩියාදී ඉරිකර ඉඩතේ කොටේ අරින්දු කොල්ලොම් මං ඒ කොටසගේ තරහ වීමත් ඒහා සමානයි கோபப்படுவதும் அப்படிதான் මිනිහෙක් තරහ වෙලා කතා බහන කර ඉඳලා ඉවරලා හරියනද වරද හදා ගන්න පුළුවන්. ஒரு மனிதன் கோபித்து கொண்டிருந்தால் சரிவர்மா பேசாமல் தவறை செயல்படுத்தி கொள்ளாமல் இயேசு ஸ்வாமியை அனுகமனே කරුව පිළිවතා. இயேசு கிறிஸ்து ஒரு விதத்தை பின்பற்றினார். මේක මහා පුදුම ප්‍රශ්නයක්. அது ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனை. தமම්ම වැරදි කරනවා. தானே ஒரு தவறை செய்வார். தமම්ම පරදිනවා. தானே தோல்வி அடைவார்கள். தமම්ම තරහ වෙනවා. தானே கோபித்து கொள்வார்கள். වැඩිම මොකක්ද වෙලා තියෙන්නේ? அதிகமா என்ன நடக்கும்? ඔක්කොම වැරදි ටිකේ மனுෂයා කරගෙන තියෙන්නේ. பார்த்தா எல்லா தவறுகளையும் அவனே செய்திருப்பான். බලන් ඉන්න කට්ටියද ඉන්නේ බලන් ඉන්න විතරයි. பார்க்கறவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கலாம். ඒ නිසා අපි දැනගන්න ඕන එවැනි පසුබිම්වත් අපි ධර්මිෂ්ඨ நாயකයක් අත්වයක් දරනවා නම් ඔවුන් තරහ වුණත් අපි තරහ නොවිය යුතුයි. ஒரு நீதி உள்ள தலைவன் என்ற ரீதியிலே அப்படிப்பட்ட பின்னணியிலே அவர்கள் கோபித்துக் கொண்டாலும் நாம் கோபிக்க கூடாது. ஹalleluya. ஹalleluya. තරහ වෙන්නේ අනුවනේ. கோபித்துக் கொள்வது முட்டாள்தனம். சம்பந்தතාවයන් බිඳගන්නේ අඥානයෝ. உறவுகளை அங்கே முறித்துக் கொள்வது ஞானமற்றவர்கள். ඔබගේ ආත්මයට සමහරක් කර දෙන්න පුළුවන් මේ කාගේ හරි ඔළුවක ඔබ ගැන වැරදි අදහසක් ආවද්දලා දුෂ්ටයි නපුරු කියලා මොනවත් ඔබ ගණන් ගන්න එපා. ඒ මොකද හේතුව ඇත්ත පසුබිම දන්නේ නැතිව යමෙකු හැසිරෙන විදිය දුටුවම අපිට දෙන அனுකම්පා කරන්න. நீங்கள் என்ன நீதியற்ற சில காரியங்கள் உங்களுடைய சிந்தனையிலே வரும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நோக்கும் பொழுது அவைகளை பார்க்கும் பொழுது அவர்களை நீங்கள் எப்படி காண வேண்டும் என்றால் அவர்கள் ஞானமற்றவர்களாய் செயல்படுகிறார்கள் என்று மாத்திரமே அறிய வேண்டும். தன் இயேசு மகான்சே කියන්න ගත්ත උන්වහන්සේ ඉදිරියේ කරන්න යනද යේසු ඉපොළුදු මුන්බදායි செய்ய போற காரியங்களை வெளிப்படுத்தினார். நம்ம சபை ජීවිතේ මොනවාරි දෙයක් කරන්න යද්දි சபையிலே ஒன்றை செய்ய போளுது ඕනම තැනක ඉන්න කවුරු හරි කෙනෙක් අත උස්සලා ඉවරලා ඒකට නුහුරට එකක් කියන්නේ. யாராவது ஒரு சபையில இருப்பார்கள் அதற்கு எதிர்த்து ஏதாவது ஒன்று சொல்வதற்கு. கலாதுரகින් තමයි 100%ක් එකගත්තේ හම්බ වෙන්නේ. ඒකපා தட்சிலாக தான் 100க்கு 100ம் ஆமோதிக்கும். එයා කටින් නොකියුවත් அவர்கள் வாயிலே சொல்லாவிட்டால் சிதன் කියනයි இன்னும். இதயத்திலே சொல்லுகிறவர் இருப்பார்கள். சிதன் කියනයි වඳුන ගන්න පුළුවන්. சிந்தனையிலே சொல்லுகிறவர்களை அறிந்து கொள்ளலாம் කොහොමද අඳුනගන්නේ எப்படி அறிந்து கொள்வது සිතෙන් ඒ වගේ විරෝධතාවය දක්නා අඳුනගන්නේ කොහොමද தன்னுடைய இதயத்திலே எதிர்ப்பை தெரிவிக்கிறவர்களை எப்படி அறிந்து கொள்ளலாம் එක ක්‍රමයක් තියෙනවා ආත්ම විමසීම ඒක පැත්තකින් තියමුකෝ ஒரு முறை இருக்கிறது ஆவிக்குரிய விமர்சனம் அது තව ක්‍රමයක් තියෙනවා இன்னொரு முறை இருக்கிறது ஏகினா சகயோகය දෙන්නේ නැහැ அவர்கள் ஒத்துழைப்பை வழங்குவது இல்லை ஏகினா சகயோகය දෙන්නේ නැහැ அவர்கள் ஒத்துழைப்பை கொடுக்க மாட்டார்கள் சகயோகය නැති නිතරම ඒකිනා අර ඉන්නවට ඉන්නවා අර ජීවත් அவர்கள் ஒத்துழைப்பை கொடுக்க மாட்டார்கள் ஏதோ இருக்கிறதுக்காக இருப்பார்கள் இவனி சுபாவம் திபெனோ அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கு மிததி பேதுருக்கு ஈட்டோட அவினா சுபாவே இந்த இடத்திலே பேதுருடைய குணாதிசயம் வித்தியாசமானது இயேசு சுவாசுகம் அவ தான் மரண்ட யனமா இயேசு இப்பொழுது சொல்கிறார் நான் மரிக்க போகிறேன் நாயக பூஜ்யக்கு மட கரதர கரண்ட யனோ எனக்கு உத்தம ஆசாரியர்கள் எதிர்ப்பை தெரிவிக்க போகிறார்கள் நம்ம தவஸ்துனக்கு நெகிடின்ட யனோ நான் 3-4 எழுந்து இருப்பேன் பேதுரு முகத்துக்கு எக பாரட பேதுரு சடிதிலே என்ன செய்தார் பேதுரு எக பாரட்டம கலபல வேலை ஓ எக பாட்டு எஹம கேக்கறன்னு தின்னு பே பேதுரு என்ன செய்யார் சடிதிலே சொல்ல அப்படி செய்ய கொடுக்க முடியாது இயேசு ஆசோட தரவட்டுவக் கலா இயேசு அவரை கண்டித்தார் எழுவேனே விரட்டவில்லை தரவட்டுவக் கலே அவர் கண்டித்தார் தரவட்டுவக் கலாம யண்டேபா ஒருவர் உங்களை கண்டித்தால் ஓட வேண்டாம் மீமை கண்டனம் தின்ட புலுவா திங்க கொடுக்கலாம் அந்திண்ட தின்ட புலுவா உடுக்க கொடுக்கலாம் இண்ட தின்ட புலுவா தங்குவதற்கு இடம் கொடுக்கலாம் மூளே தின்ட வேனே மூளையை கொடுக்க முடியாதே ஓகை உத்தரே இதான் பதில்
அரவணம் குமாரி தின்ற போடுவோம். இவைகளை எப்படியாவது கொடுக்கலாம். மேக தின்றவே இதை கொடுக்க முடியாது. இது திவ்யான் வாச தின்றுனதே அது தேவனே கொடுக்க வேண்டும். இமனிசா முகத் விமஸ்தானே சித்தவென்னே. ஆகவே இந்த இடத்துல என்ன நடக்கிறது. மே வகையம பேதுரு நவத இயேசு சுவாசகே பாத தடைகளையும் மிகவும் தந்திரமாக ஒதுக்கிவிட்டு தன்னுடைய வேலைகளை அவர் செய்தார். பேதுரு அங்கே தடுமாறினார் என்று இயேசு சிலுவையிலே மறைக்காமல் இருந்தாரா? பேதுரு பேதுரு வேண்டாம் என்று சொல்லுகிறபடினால் பாதங்களை நடத்த கழுகிறதை நிறுத்தினாரா? இடி நிறுத்தினார். பேதுருவையும் பாதுகாத்துக் கொண்டு இரண்டு நோக்கங்களையும் செயல்படுத்தினார். இல்லவெல்லாம் அரமுணு சார்த்தகிரக சபாவனிமே துரத்தி விட்டு சபையிலே நோக்கங்களை செயலாற்ற முடியாது. ஏமா பாஸ்டர்க்கு அந்த கத்தும் இப்படியாக ஒரு போதகரை அறிந்து கொண்டார். ஏன்னா விருத்த வெந்தி எலவனு வைக்கிறார் அங்கே எதிர்க்கும் பொழுது துரத்துவார் என்று மனிதனை எதிர்ப்புக்கே பயன்படுத்த முதலாவது எதிரியை போதகர் விரட்டினார். அறிந்து கொண்டான் இந்த போதகர் இடத்தில் இருந்து ஆத்துமாக்களை எப்படி பிடுங்கிக் கொள்ளலாம். அடுத்து என்ன நடக்கும். சபா வர்தனை சபையின் வளர்ச்சி நின்றுவிடும். சொல்லிக் கொடுத்து சிலுவையிலும் மறித்தார். மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார். எல்லாருக்கும் நீதியை செய்தார். உங்களுக்கு சவால் கொடுப்பது யார் என்பது அல்ல பிரச்சனை. எனக்கு சவால் கொடுப்பது யார் என்பது அல்ல பிரச்சனை. அரமுன ஜெயகனிமை அப்படி பிரச்சனை. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே எங்களுடைய நோக்கத்தை செயல்பட. அரமுன கட்ட என்ன கவுரு மூணு இல்லகனியா தேங்கினாட வெடி மாலை கூப்பிட்ட உங்களுடைய நோக்கத்தை செயல்படுத்தும் பொழுது யார் மூஞ்சை திருப்பித்துக் கொண்டாலும் உதாரணத்துக்கு ஒரு மூப்பர் எதிர்த்து நின்றால் அவரை ஒரு ஓனமண்டை போல வைத்து வையுங்கள். இதுக்கோ இருந்தா ஒரு அழகு இருக்கும் தானே. ஆவியானவர் இறங்கி உயிர் வந்தால் அவரும் செயல்படுவார். தலைமத்துவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல இடம் வேதம். நாயக்கே அனுகமனே கரலாட்டோனோ ஒரு தலைமத்துவத்தை அறிந்து தேசத்தை நடத்த வேண்டுமானால் அதுக்கு வழிமுறை அறிய வேண்டுமானால் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மத்தேயு 14:13-21 வரைக்கும் தலைமத்துவத்திலே தேவைப்படுகிற இடத்திலே தன்னுடைய இருதயத்திலே இரக்கத்தில் நிரம்பி தேவைக்கு ஏற்றவாறு தீர்மானங்களை எடுக்க வேண்டும். தலைமுத்துவத்திலே தேவைகளை அறிந்து தேவைக்காய் செயல்படுவதே தவிர அனாவசியமாக செயல்படுவது தேவையற்றது. இந்த இடத்திலே சில வார்த்தைகள் இருக்கிறது. முதலாவது அவரிடம் விட்டு படவிலே ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார்.
ඉළඟ කාරණය සම්මුහයෝ ඒ අසා නුවරවලින් පිටත් ඇවිත් උන්වහන්සේ පසේ ගියෝය. ජනங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள். உன்வான்சே நிக்மவித் மகத் சமூகයක් දැක ඔවුන් කෙරේ அனுகம்பாவி ඔවුන්ගේ ரோகின் சுவகலசேக. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதிகஸ்தர்கள் இருந்து அறிந்து அவர்கள் சொஸ்தமாக்கினார். சமசூகல கோலே உன்வான்சே ළඟට ඇවිත් මේ කාන්තාර ස්ථානයක්ට දැන් වේලාව ඉක්මවා ගොස් තිබේ. සමූහයා ගම්වලට ගොස් තමුන්ට කෑම මිලදී ගන්න පිණිස ඔවුන් යන්ට හැරියමනවයි කිවෝය. සායංකාලමාන පොඬුද அவர்களுடைய சீசர்கள் அவர்களிடத்திலே வந்து இது வனாந்தரமான இடம் நேரமும் ஆயிற்று ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பி விட வேண்டும் என்றார்கள். නමුත් යේසුස් වහන්සේකට අකමැති විය. ஆனால் அதற்கு இயேசுව பிரியப்படவில்லை. මේ මස්සානේ මොකක්ද තිබෙන පසුබිම? இந்த இடத்தில் இருக்கிற பின்னணி என்ன? நம்பர் 1 ස්ථානයේ කාන්තාර. முதலாவது இடம் பாலைவனம். කාන්තාරයක තමන්ට අවශ්‍යතාවයන් සපුරා ගන්න අවට කිසිවක් නැහැ. ஒரு வனாந்தர வழி என்ற பொழுது தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. දෙවෙනි විශේෂම කාරණය මොහුන් ගෝලයෝ නෙමේ මොහුන් සමූහයා. இரண்டாவது காரியம் இவர்கள் சீசர்கள் அல்ல ஜனங்கள். சமூகයා කියන්නේ කාටද? ජනங்கள் என்று சொல்வது யார்? ගැලවීම ලබල නැති, රැச்சிக்கப்படாத, ලෝකයේ සිටින සාමාන්‍ය ජනතාව. උලගතලේ ඉරිකර සාධාරණ ජනங்கள். ස්ථානයේ කාන්තාරයි, இடம் பாலைவனம். ඒ වගේම මේ ගැලවීම නළුව ගෝලයෝ නොවන සෙනග. இந்த இடத்திலே රැச்சிக்கப்படாத சீசர்கள் அற்ற ජනங்கள். දැන් ගෝලයින්ගේ කල්පනාව වෙනස්. ஆனால் சீசர்களுடைய சிந்தையோ வேறு. இயேசுஸ் වහන්සේගේ කල්පනාව ඊට වඩා උසස්. ஆனால் இயேசுவின் சிந்தையோ அதோட உயர்ந்தது. ඒක ඊළඟ තුන්වෙනි காரணාව ඒ වෙලාව සවස්. ஐ மூன்றாவது காரியம் நேரமோ மாலை நேரம். ප්‍රේමවන්තනි යේසුස් වහන්සේ ළඟට යාඥා කරගන්න ආපු හැමෝටම උන්වහන්සේ කන්න දුන්නේ නැහැ. යේසු විලතලේ ජෙබික්ක වන්ද எல்லாருக்கும் உணவு கொடுக்கவில்லை. හැමෝටම කෑම දීම න්‍යායක් කියලා ඉවර වෙලා ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඉගැන්වීමෙත් නැහැ. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் படிப்படியிலே நியமங்கள் இல்லை. ස්වභාවය සහ අවශ්‍යතාවයට අනුකූලව උන්වහන්සේ ප්‍රතිචාර දක්වමක් නිසාද අවශ්‍යතාවයට ප්‍රමුඛතන දීම යේසුස් වහන්සේගේ නායකත්වය තුල තිබුණා. ஸ்வபாவத்துக்கும் பின்னணிக்கும் ஏற்றவாறு இயேசு நடைமுறை படுத்தினார். ஏனென்றால் அவருடைய ஊழியத்திலே சுபாவம் மிக முக்கியமாக இருந்தது. விமர்சனை கூடாத அருவசிட்டியா அந்த இடத்திலே சிறு பிள்ளைகள் இருந்தார்கள். ரே போக வேகனதி மோன் நவத யண்டோனா இரவாக முன்பதாக அவர்கள் வீடுகளை திரும்பி போக வேண்டும். சமஹரக்கைகே சரீர அப்ராணிக வேலா திபுனா சில நேரத்திலே சிலருடைய சரீரம் பலவீனமாக இருந்தது. சமஹரக் அய இயேசு ஸ்வான்சேவ சுயாகன அவித் சிட்னனு தோண்ட அதஹில்லனே சிலர் இயேசுவை தேடி வந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. மே கருணு சலகில்ல ගෙන උන්වහන්සේ අනුකම්පාවෙන් අවශ්‍යතාවයේ උදෙසා ඔවුන්ට සැපෙව්වා. இவைகள் தேவைகளை அறிந்த இயேசு மனதுருகி அவருடைய தேவைகளை சந்தித்தார். උන්වහන්සේ அனுகம்பா කළේ මොකටද? அவர் ஏன் மனதுருகினார்? ரோகசுவ කරන්න. நோய்களை குணப்படுத்த. මෙතන උන්වහන්සේ කරන්නේ මොකක්ද? இந்த இடத்திலே இயேசு என்ன செய்கிறார்? අවශ්‍යතාවයේ සම්පූර්ණ කිරීම. தேவைகளை சந்திப்பது. එනම් நாயகத்துவයක් කියලා කියන්නේ. அப்படி என்றால் தலைமைத்துவம் என்பது අවශ්‍යතාවයේ නිසලස තේරුම් අරගෙන தேவையை சரியாக புரிந்து கொள்ள. අවශ්‍යතාවයට அனுகூலව අවශ්‍යතාවයන් වලට மனுஷයන් ඇතුල් කිරීම. தேவைகளுக்கு ஏற்ற வாறு தேவைகளை சந்திக்க மனிதர்களை ஏற்படுத்த. ඔබ මිනිසුන්ට කෑම දීව ඉවර වෙලා මිනිසු දිනා ගන්න நாயகෙක් වෙන්න එපා. மனிதர்களுக்கு உணவையும் குடிப்பதற்கும் கொடுத்து மனிதர்களை பிரியப்படுத்திக் கொள்ள தலைவனாய் இருக்க வேண்டாம். ஓனாவට වඩාම පිළිවෙලක් වෙන්නන්න කියලා ආත්මික සලසුම් නැති කරගන්නත් එපා. தேவைக்கு மேலாக நீங்கள் ஒழுக்காற்றலாய் இருந்து மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டாம். வேற ஜீவசுமே விவஸ்தாவ ஓனாவට වඩා පිළිවෙල වැඩි. பழைய ஏற்பாட்டிலே நியாய பிரமாணம் தேவைக்கும் அதிகமாக ஒழுங்கா இருந்தது. அதில் இருந்ததான விளைவு என்ன? அந்த ஒழுக்கம் அதிகமாக இருந்தபடினாலே அதில் இருந்ததான விளைவு என்ன? ஒன்றே இருந்த ஒரு விளைவு தான் அன்பு செலுத்த முடியாது. தேவைக்கு அதிகமாக ஒழுக்காக்கப்படினால் சுத்தாத்மர வேட கரண்ட பரிசுத்தாவியான வேலை செய்ய முடியாது. பிலிவல திபிய யுதுய் ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஹபை பிலிவல කියනதே ඔබගේ අදහස වෙලා தேவ කැමැත්ත කරන්න බැරි නම් ඔබ අසාර්ථක நாயகී. ஒழுக்கம் என்பது உங்களுடைய நோக்கமாய் இருந்தால் தேவ ஆவியானோட சித்தத்தை செயல்படுத்த முடியாது. හොඳටම පිළිවෙලක් නැති මිනිහෙකුට මේක නිකන් අර කාන්තාරයට දියබිදක් වගේ වෙන්න පුළුවන්. ඒක වැරදියට තේරුම් ගන්න එපා. கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லாத மனிதனுக்கு பாலைவனத்தில் ஏற்பட்ட ஒரு நீரூற்றை போல இருக்கலாம். ஆயே කියන්නේ දෙන්නේ කන්න දෙන්න පුළුවන් අඳින්න දෙන්න පුළුවන් ඉන්න දෙන්න පුළුවන් මොලේ දෙන්න. திரும்பவும் சொல்லுகிறேன்,
உணவு கொடுக்கலாம், உடைகளை கொடுக்கலாம், தங்கு வசதியை கொடுக்கலாம், மூளையை கொடுக்க முடியாது. சபாமத்துல அப்ப இதிரி காலவல வெட கரத்தி சபையிலே வருகின்ற நாட்களிலே வேலை செய்யும் பொழுது அவசியதாவே நிவரதிவ தேரும் கண்ண கெனக்கு என்ன மினிசு பின்னவண்ட நிகம் ஒரு வெட கரன் நதிவ தேவையை சரியாய் இனங்கண்டு கொள்ளுகிறவராய் இருங்கள். மனிதர்களை சும்மா பிரியப்படுத்துகிறவராய் பலந்து ஓ பய பஹக் எகதிகட யாக்ஞா கரண்ட பேனே வதுர டிகக் தேகக் நோபி பய பஹட தே தேகமாரக் தெண்டு ஓனா நீங்க நினைச்சீனா 5 மணி நேர தொடர்ச்சியா ஜெபிக்கலாம், ஜெபிக்க முடியாதே. ஒரு நவீன கிரம கொடுக் திபெனவா, ஷார்ட் ஈட்ஸ் திபெனவா, எத்தனை ஸ்நாக்ஸ் வர்க்க தியனவா, மீம ஒக்கோ தீலா மீட்ட வடா ஹொந்தாய் மொண்டிசோரி எகக் தாண்டு நீங்க அது ஸ்நாக்ஸ் இருக்கிறது சோட்டிட்ஸ் இருக்கிறது இதுக்கு பாக்கல நல்ல மொண்டிசோரி போடலாம். இயேசுஸ் மாசேத் பயகட்டம் எக பாறை வதுரத்தி பாய் கிவே எகட தம்முனே தித்த காடிய 6 மணி தியாலத்துக்கு பின்பதாக இயேசு தாகம் என்று சொன்னார், கிடைத்ததே கசப்பான காடி. தென் யாக்ஞா வக்தி நாய்க்கோ திசல்லாம கல்பனா கரன் யாக்ஞா முகடது நிமே கண்டது என்ன கோமது கினி ஜெபம் என்று சொன்னாலே முதலாவது என்ன யோசிப்பாங்க, எப்படி திங்க கொடுக்கிறது. தேக்கக் தினம் மகமூத கலமல வதுர கேனோ வகை சமஹாரக் தேநீர் என்றால் கொடுப்பார்கள் எப்படின்னா கடல் மனிதர்களுடைய தேவைகளை அறிந்து வேலை செய்ய வேண்டுமே தவிர தேவையற்றதை செயல்படுத்தும். உங்களுக்கு தெரியுமா அநேக ஊழியர்கள் தேவையில்லாதெல்லாம் செய்த போயிட்டு விழுந்திருக்கிறாங்க. எனக்கு எலிஷா ஞாபகம், அங்கே நான் எப்போது சொல்வேன் முழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எலியா எலிஷா கேஆசி. தென் இத்தனதி நாமன் குஷ்டேன் சுவவென விழாவே நாமன் அரங்கினமா தேகி போக போமே. நாமான் அங்கே சுகப்படும் பொழுது அவன் பரிசுகளை கொண்டு வருகிறான். எலிஷா ஆத்மேன் தக்கமே தேகி போகவல திபென்னே திவ்யன் மகாசுக்கு கௌரவே நிமே. எலிஷா தன் ஆவிலே கண்டான் இந்த பரிசுக்குள்ளே தேவனுடைய சித்தம் இல்லை. நீ போலவே அனையன தங்கள ஹம்பின ஹெம குணு கொடும திவ்யன் மகாசு தின தேவல் நிமே பரிசங்கத்துவ தோரல பேர்ல கண்டு. இந்த பூமியிலே போகிற இடமெல்லாம் கிடைக்கிற எல்லா குப்பையெல்லாம் தேவன் கொடுப்பது அல்ல இன கண்டு கொண்டு செயல்பட வேண்டும். எலிஷா ஒரு வார்த்தை சொல்கிறான், தேகி எப்பாய் கிவனே பரிசு வேண்டாம் என்று. தேகி கண்ட விழாவன் நிவே, இது பரிசு பொருட்களை வாங்குகிற நேரம் அல்ல. ஆத்மீக நாயகமகினா தேகி கண்ட விழாவன் நிமைக்கல கோலியாகினா மேக தமை விழாவகிய. தலைவன் ஆவிக்குரிய தலைவன் சொல்கிறான் பரிசு வாங்குகிற நேரம் அல்ல, சீசன் சொல்கிறான் எனக்கு வேண்டும். முகந்தே தேகி பிரதிபலே, அந்த பரிசின் பிரதிபலன் என்ன? நாமன் ஹொந்தவுனா கேஹாசி வேட்டுனா, அங்கே நாமான் சுகப்பட்டான் கேயாசி விழுந்து போனான். நாமன் பவித்ர வேணவா கேயாசிக்கே பரம்பராவோட குஷ்டகியா, அங்கே நாமான் சுகப்படுகிறான் கேயாசுடைய பரம்பரைக்கே அங்கே நோய் போனது. ஐ ஏன் அவசியதாவைய சபுரா கனிமட சுதுசு விழாவு பலன் நதிக்கம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதான சந்தர்ப்பத்தை பார்க்காதபடியினால் ஆகவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி தனகண்ட மிக சுதுசுதாப்பிட்டு ஜனங்கள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் இது வாங்குகிற தருணம் சரியா என்று இன்னும் ஒரு காரியத்தை பேசுவோம். இலங்கட சுவாமின் வாசக வச்சனை பெறலமும் அடுத்து கர்த்தருடைய வார்த்தை திருப்புவோம். பாலசுனி வச்சனதுல பாலிட பலதி 15 வசனத்தில் இருந்து கீழே பார்க்கும் பொழுது இத்தனை இயேசு சுவாசை பெண்ணு முகாக்து இயேசு அந்த இடத்துல என்னத்தை காண்பிக்கிறார்? நாயகே யனு தமாகே அதாச இஸ்லாம தமாகே கண்ணாயம் சமக கண்ணாயம் கதகர கண்டோனா, தலைவன் என்ற ரீதியிலே முதலாவது அவனுடைய சித்தத்தை தன்னுடைய கூட இருக்கிற சீசர்களோடு முன்வைக்க வேண்டும். தென் இயேசு சுவாசை வந்துட்டு தான் அவன் வாசை கரண்டேன்னு முகாக்து கீழா இயேசுக்கு நன்றாக தெரியும் தான் என்னத்தை செய்ய போகிறேன் என்று. நாங்கள் உபட்ட எம் கிசிதியா கிதர கரண்டு ஓடணும், நீங்கள் ஏதாவது ஒன்றை வீட்டிலே நீங்கள் செய்ய வேண்டுமானால், சபாவே கரண்டு ஓடணும், சபையிலே செய்ய வேண்டுமானால், பிரதம தேதமாய் ஏதே உப கரண்டு சியலும சலசும் திபுனாத் ஏ மனுஷன் மேகட பங்குக்காரர் கண்டு. உங்களுக்கு செய்யக்கூடியதான காரியத்துக்கு எல்லா வளங்களும் இருந்தாலும் அதற்குரிய தானவர்களை உங்களோடு சேர்த்துக் கொள்வது துருவல நாயகத்துவத்தின் சரித்த லட்சணே தமை தமாக்க ரெண்டேனேக்கு தமா தானவா தமன்னைக்கு வெடுக்கிறன கட்டிய தண்ணினே. பலவீனமான ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற குண ஏபல் என்னவென்று சொன்னால் செய்கிறது இன்னது என்று தனக்கு தெரியும், தன்னோடு இருக்கிறவர்களுக்கு தெரியாது. இது மீட்டோட யோவான் வெடிபுற விக்கிரக கரணம், இதை யோவான் இதை விட அதிகமாக வெளிப்படுத்துகிறார். இது இயேசு சுவாசி இஸ்லாமானவா முதலாவது இயேசு அவரிடத்திலே கேட்கிறார். பிலிப் கேங் பிலிப் இடத்திலே
செனக பந்தாக் பமன சிரினவா புருஷியோ அப்பி மொனவது தென்னே கண்டு ஐயாயிரம் ஆண்கள் இருக்கிறார்கள் சாப்பிட முதலாவது என்ன கொடுப்பது ஏசு வாச ஹொந்தடமதான்னவா ஏசு வாசகே பண்டாகாரே பந்தாகட கண்டது என்ன தள்ளினே கேளா ஏசு அக்கு தெரியும் தன்னுடைய பண்டக சாலையிலே ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுக்க பொருள் இல்லை மசூதெசியேது என்ன அங்கே கொஞ்சம் தான் இருக்கு இருநூறு காசு தான் இருக்கு அதே போல ஆண்ட்ரூடத்தில் கேட்கிறார் ஏ முகக்து மீது கேமக்கலே இந்த இரண்டிலே என்னத்தை கேட்டார் தொலோஸ் தின அத்தரட பணிவிடையாக கேவ்வா உன்வான்சே மே ரேதகடதே வந்து பந்தாகட கண்டதின்னு யன்னிகே இந்த 12 பேருக்குள்ளே செய்தி கடந்து தென்றது இந்த இரவுலே 5000 பேருக்கு இயேசு சாப்பாடு கொடுக்க போகிறார் ரேமந்தனி தாதனி கூட கண்டதின்னு கியா துபை வடக் சங்விதானே கரண்ட கியா மே இன்ன கண்டாயம அதரே கரண்டேன வடைய இஸ்லாம் ஒவ்வொரு சித்தட அதுல் கரண்டு 10 பேரோ சாப்பாடு கொடுக்க போனாலும் உங்களோடு கூட இருக்கிற 5-10 பேர் இடத்திலே செய்ய போகிற வேலை திட்டத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் சமாரக்கடோன் யதாஸ் வரது வெண்டு போலவா சில நேரத்திலே அவருடைய கருத்துக்கள் தவறா இருக்கலாம் நமுத் மேக கரண்டேன வைக்கின ஹங்கி மவுண்ட் அதி கரண்டு நான் இதை செய்ய போகிறேன் என்றதால உணர்வை அவர்களுக்குள்ளே உண்டு பண்ணுங்கள் சமாரக் நாயகியோ கேந்தி கண்ணுமா சில நேரத்தில் கோபம் வந்துடும் கியூ எக வேலை நாய கியல் சொன்னது செய்யவில்லை கியூ எக வேலை நாய கியல் கேன்னு மினிய கூட ஹிட்ட கணிங்க கூட ஹிட்ட கண்ணுனே முகடது கியல் கியாண்டு ஒரு மனுஷனை பார்த்து நில்லு என்று சொன்னால் எதற்கு நிக்க வேண்டும் என்று அவன் அறிந்திருக்க வேண்டும் அபி மே தேவமே கரணவனம் நாங்கள் ஒரு ஆராதனை செய்தால் எகிதின அரமுனை இஸ்லாம் சேனக அதரட கேனி அண்டோ அந்த ஆராதனையின் நோக்கம் என்னவென்று ஜனங்களிட கொண்டு போ வெடசகன கரணவனம் ஒரு நிகழ்ச்சியை செய்வோம் என்ற ஆத்மிக பதிகட ஹோனதர பெதா கண்டோ அது நாவிக்குரியதான பகுதிகளை அவர்களுக்கு விளக்க கொடுக்கணும் கண்ணாயம தான் அபி மே கரண்ணே முகக்து கேளா அப்பொழுது தான் அந்த கூட்டம் அறிந்து கொள்ளும் நாங்கள் என்னத்தை செய்கிறோம் என்று நத்தன் நாயகே தனியம் ஹிதே தியாகன இல்லாவிட்டால் ஒரு தலைவர் தலைவன் தன் இருதயத்திலே தனிமையாய் வைத்துக் கொண்டு ஒப்பு மேக கரண்ணிகளை வெடபார துணடேக்கே அரமுன தன்னை நேகாவும் நீங்கள் இதை செய்யுங்கள் நீங்கள் இதை செய்யுங்கள் என்று பொறுப்புகளை கொடுத்தார் அவளுக்கு தெரியாது எதற்கு இயேசு இயேசுவான்சே கரண்ட என தேவால் நாயகே கேட்டியட கண்ணாயமக் சமக வெட பேதாகத்தா இயேசு தான் செய்ய போகிறதை ஒரு குழுவாக தன் இருதயத்தை பகிர்ந்து கொண்டார் யாரிட மே வாகி என்னை இயன பைபிள் பந்திகட பைபிள் ஏனே அங்கே பைபிள் படிப்புக்கு வாங்கல் என்று சொன்னால் பைபிள் இருக்கா கீதிகா கியாண்டேன்னா கீதிகா போத்தனே பாடல் பாட வர சொன்னால் பாடல் புத்தகம் இல்லை மியூசிக் காண்டேன்னா நோட்ஸ் கோட்ஸ்னே அங்கே மியூசிக் இசை ஐக்க வர சொன்னால் கோட்ஸ் இருக்காது முக்கட்டதவா ஆவிகள் அப்படி தண்ணினே எதுக்கு வந்தோம் என்றே தெரியாது உயர்ந்தேண்டைகளை கேணும் சமைக்க வர சொல்லுவோம் படுபாய் ராதியனே அங்கே பொருட்கள் இல்லை இதோட அப்ப மிக அரமுனா போய் பேதலி கரண்டோனா இந்த நோக்கத்தை தெளிவுபடுத்த வேண்டும் நாயகத்துவ கிழக்கு என்னை தமா அன் அய சமக வெட பிதாகன ஒவ்வொன்று அவ்வப்போதையிட அத்திகரலா பிரேமின் யுக்தோ வெடகரனுக்கு ஒரு தலைமைத்துவம் என்று சொல்லும் பொழுது நோக்கத்தை விரிவாக்கமாய் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் இணைந்து வேலை செய்வது இலங்க முகாக்து இயேசு சுவாசிக்கிறான் அடுத்து இயேசு என்ன செய்கிறார் இயேசு சுவாசிக்கியனவா இயேசு சொல்லுகிறார் இக்கனு கூட்ட பாராய் ஒருவருக்கு பொறுப்பு கண்டாயமா ஒரு குழு பணா பணா பகி நிந்துவண்ணு 50-50 அமர பண்ணுங்கள் இயேசு சுவாசே மேகட ஆசீர்வாதக்கலா இயேசு அதை ஆசீர்வதித்தார் உன்வாசேட திபுனா மினிசு அதரட கீழ பேதண்டு இயேசு போய் ஜனங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுத்திருக்கலாம் மினிசு அக்கமேத்த வைத இயேசு சுவாசம் மேல ரொட்டி பேதனேகட ஜனங்கள் பிரியப்பட மாட்டார்களா இயேசுவின் கையிலே அப்பத்தை வாங்குவதற்கு நூத் இயேசு சுவாசம் முகத்துக்கலே ஆனால் இயேசு என்ன செய்தார் ஏகே கௌரவே ஹுவேனே அதின் கணத்தை அவர் வெடே வெண்டை ஓனே வேலை நடக்க வேண்டும் எங்க அதை வெடே வேண்டும் நீமே குடக்க வேண்டும் மம கேருவிக்கல நமதாக இப்போ வேலை நடக்கணும்5000 பேருக்குள்ளே இருந்தவர்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம் இதை முன்மொழிவாதிகளுக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம் இதை ஆசீர்வதித்தார் அதிலும் சிலர் அறியாமல் இருந்திருக்கலாம் சீசர்கள் வேண்டாம் என்று சொல்லும் இன்று உங்களுடைய தேவை என்ன நீங்கள் செய்தீர்கள் என்று ஜனங்கள் அறிய வேண்டுமா தேவை சந்திக்கப்பட வேண்டுமா பிரதிபலன்
பரலத்திலிருந்து கிடைக்கும். எனிசா பூமாய தமன் கெருவை கேலி வரவேலா கியண்ட உற்சாகதரிமக் கரண்ட வேசெண்டோனே நே ஸ்வர்கே தன்ன ஒபைது கவுத கலே கேலா. நான் தான் செய்தேன் என்று அனைவரும் அறிய வேண்டும் என்று நீங்கள் முயற்சியே பண்ண வேண்டாம். பரம் அறிந்து இருக்கிறது. இங்கே பிரதிபல ஹட்டியர் மோகக்து அதின் பிரதிபலன் என்ன? அது ஒப 5000கட துன்ன நங்கிட 50000கட தென்னது வேணும். வாசே ஆசீர்வாத கரணம். இன்று 5000 பேருக்கு கொடுத்தால் நாளை 50000க்கு கொடுப்பதுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம். செனக தனகத்தை கிலோகே மகாலோக வேணசக் வெண்டே யானே நே. தனங்கள் அறிந்து கொண்டார்கள் என்று பெரிய மாற்றம் ஏற்படாது. இமினிசா தனகண்ட தேவியன் மகான்சிகே சலசும். ஆகவே அறிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய திட்டத்தை. හොඳයි අපි ස්වාමින් වහන්සේගේ පාමුල අපි යන්ට යනවා ඊළඟට 14 අடுத்ததாக 14ஆம் அதிகாரத்திலே ස්වාමින් වහන්සේගේ වචනේ අපි පෙරලමු 14:3 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சமய 14வெனி பரிச்சயதே 14ஆம் அதிகாரம் அபி கேவமு 30:31 சமய 30:31 மன்னிக்கவும் 14ஆம் அதிகாரம் 30:31 தென் சமஹரக் ஒப சமக சிதின்னாவ் அயட்ட ஆஷாவக் அதி வேனவா அதஹில்ல கிரியாவட்ட நங்வன்ன சில நேரத்தில் உங்களோடு இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்த விரும்பலாம் ஒண்ட அதஹில்ல உகன்வீமேதி ஏ அய இக்மன் காரித்தன் வரத்தா கண்ணாவென்று புலுவான் அவர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது அவசரத்திலே அவர்கள் தவறுகளை இயலலாம் அது சமாரக்க இத்தாமத்ம நரக புருத்தியனோ அநேகருக்கு மிகவும் மோசமான ஒரு பழக்கம் இருக்கிறது கேருவனம் பண்டித விட விந்தவகன்னுக்கு அத்தைகள் அத்தரலதானோ அவர்கள் எல்லாம் இவர்கள் பண்டிதர்கள் இவர்கள் சிரித்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட வேண்டும் தென் இயேசு ஸ்வஹன்சே முகுத அத பயின் என்னவா தக்கா இப்பொழுது காங்கின்றார் கடலை ஆயே கலபல கால பேதுரு இப்பொழுது மீண்டும் குழப்பம் உள்ள பேதுரு பேதுருக்கு மடத்தெண்டோனா அவன் என்ன சொன்னான் நானும் வர வேண்டும் இயேசுவை பைக்குவது இயேசு வேணான்னு சொன்னாரா என்னைக்குவா வான்னு சொன்னாரு இயேசுவை தன்னா பேதுரு அத்தர மகதி ஆய வேட்டேனோ ஐயனே இயேசுக்கு நல்லா தெரியும் இடைவெளியிலே மூழ்கிடுவான் அப்பே ஓட்ட இயேசு சுவாசி கிண கண்டிட ஹரியா ஆனால் இயேசு அவனும் கற்றுக்கொள்ளட்டும் இடம் கொடுத்தார் நாயக்கு முனோ தன்னோத கரண்ணே தலைவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள் வரதுனாம் அத்தாரலதான் தவறி விட்டது என்று கைவிடுவதில்லை அத்த தெண்ட கிரமவேதைய கதண்டோனா அங்கே கை கொடுப்பதற்கும் ஒரு முறைமையை உருவாக்க வேண்டும் உபகே சார்த்தகத்தை முகத ஏமதிசம் ஹரியன்னே ஹரி ஹரியன்னே இது ஒக்கம் ஹரியன்னே தமாய் உங்களுடைய குணம் என்ன சரி வராது சரி வராது எப்பயும் சரி வராதுன்னா அது சரியே வராது இது கூட முகத வேணும் ஜீவித்த காலம் பி வச்ச கோலே குத்னே பயவி கிலேண்ட படன்கின சுவாமினி மா கெலுவமெனவே முரகசுவே காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் தென் பேதுரு பயவுனே முகடது பேதுரு எதற்காக பயந்தான் சுலங்கட்டு காற்றுக்கு இயேசுவாஸ் தனகத்த முக பய வேணுமா இயேசுக்கு அறிந்தார் இவன் பயப்படுகிறான் ஏத்தக்கம் இயேசுவாஸ் முகது கிவு அப்பொழுது இயேசு என்ன சொன்னார் அத திக்கர்ல கிவா கையை நீட்டி சொன்னார் அதிகல்ல கண்ட கையை பிடிச்சுக்கொள் ஓ அத்தாரியனே அவனை கைவிடவில்லை நம்ம முகத்த கரண்டோனே அவன் என்ன செய்ய வேண்டும் அது இல்லே கமன அப்ப சமக யண்ட எனாய விசுவாச பயணத்தை தொடரங்களோடு வருகிறவர்களுக்கு அத்தரமக ஓனதரம் பய வேணுமா அவர்கள் இடையிலே அதிகமான பயம் வரும் ஏ வரதியட தேரும் கண்ணோ அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் ஹொந்தட்டம தன்னவேதி மேக்கனா மே தரண அதாச வரதி கேளா நன்றாக தெரியும் இவர் வைத்திருக்கிற கருத்து தவறு என்று நான் உபடி ஹிதாண்ட புலாம் மேம நீங்கள் இப்படி சிந்திக்கலாம் முகட்டத பேதுரு மே மதுரு ஐவிதின்ட ஐவு பேதுரு ஏன் இப்படி நடக்கணும் இது என்ன லகு கமனே அவனுக்கு இருக்கிற தலை கேளா ஹிதாண்ட புலுவா அப்படி நினைக்கலாம் நுமுத் ஓட அத்தியக்கீமக்க அவசியம் ஆனாலும் அவனுக்கு ஒரு அனுபவம் வேண்டும் எனிசா அதுஹில்லை காரண வலதி ஆகவே விசுவாசத்தின் செயல்பாடுகளில் சிதுவென சமஹரக் தேவல் அத்தியக்கீம் சில நடக்கிற காரியங்கள் அனுபவங்கள் எதா பேதுரு தனகத்தை முகக்து அன்று பேதுரு என்னத்தை அறிந்து கொண்டான்
මට අත දෙන්න කෙනෙක් ඉන්නවා. எனக்கு கை கொடுக்க ஒருவர் இருக்கிறார். මට අත දෙන්න කෙනෙක් ඉන්නවා. எனக்கு கை கொடுக்க ஒருத்தர் இருக்கிறார். එනිසා ඌට ධෛර්යයක් වුණා. இப்பொழுது அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. ඌගේ ඇදහිල්ල වැඩි කරගන්න හේතුවක් වුණා. அது அவளுடைய விசுவாசத்தை பெருக்கிக்கொள்ள තව දෙයක් එතන වුණා. அந்த இடத்துல இன்னொன்னு நடந்தது. ඌ நாயகத்துவයකට යටත් වීමට හේතුවක් වුණා. அது தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிகிறதுக்கு ஒரு காரணமாயிற்று. ඇදහිල්ලේ ගමන් වරද්දා ගන්න තැනදී අත දීම තුල සැබෑ ගෝලියෝ බිහි කරන්න පුළුවන් යටහත්ව දේව ගරුභිය ඇතිව. විශ්වාස பயணத்திலே தவறுகள் ஏற்படும் பொழுது தலைவனாய் கைகளை கொடுக்கும் பொழுது அவருடைய பயணத்தை சரி செய்யலாம். ඔවුන් ඊතකොට දැනගන්නවා நாயகத்துவයේ තියෙන වටිනාකම. அப்பொழுது தலைமைத்துவத்தின் இருக்கிற மதிப்பை அறிந்து கொள்வார்கள். ஓ ஆயிட நாயகத்துவයේ වටිනාකමක් නැහැ. அநேகருக்கு தலைமைத்துவத்தை குறித்து ஒரு மரியாதை இல்லை. நாயகத்துவ நம்மட தியாகண்ட எப்பா. தலைமைத்துவத்தை பேருக்கு வைத்துக் கொள்ள வேண்டாம். நாயகத்துவ அவசிய எக்ஸிட்வ சஹ உபகாரிவ ගමන් කරන්න. தலைமைத்துவம் தேவை ஒற்றுமையாக செயல்படுவதற்கு. එමණිසා ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරි. ආගවේ ප්‍රියමාන සහෝදරනි සහෝදරි. අපි දැන් චරිත ගුණාංග කීපයක් කතා කළා නමයක් විතර කිට්ටු වෙන්න. 9 குண இயல்புகளை கற்றுக்கொண்டோம். අපි තවත් ස්වල්පයක් සවස කතා කරන්න යනවා. මාළේ නේරතල இன்னும் சிலவற்றை கதைக்க போகிறோம். එමණිසා ඔබගේ ජීවිතයට සුද්ධාත්මන් වහන්සේට බලය දෙන්න අමාරු නෑ. ආගවේ උඹලගේ වාල්කෙක්කි පරිසුත්ව ආවියන් වල්ලමේ කොටපද කෂ්ඨමානදල්ල. ඒ බලය ක්‍රියාත්මක කරවීමට ඔබ තුල சூதானமக் நதிகமாய் பலைய பாவிச்சி வெண்ட பரி அந்த வல்லமை உங்களிடத்தில் செயலாற்றுவதற்கான பெலனை உருவாக்கிக் கொள்ளுகிற பிரச்சனை தான் உங்களுக்குள்ள இருக்கிறது உபகே கெதரட ரஜேன் விதுளிய துன்னட வடக் நே கேயதுல வயரின் வேலை நெத்தா உங்களுடைய வீட்டுக்கு அரசாங்கம் மின்சார தொடர்பை கொடுத்து வேலை இல்லை வீட்டுக்குள்ளே வயரையும் செய்திருக்காங்க சம காமரேகட்டம சம பிளக் பாயிண்ட் ஏகட்டம ප්‍රයෝජනෙ තිබෙන්නේ හරියට විදුලි පද්ධතිය අදලා තිබුණොත් எல்லா குமிழ்களுக்கும் எல்லா பிளக்குக்கும் வயர்கள் சரியாக இணைக்கப்பட்டிருந்தால் தான் மின்சாரத்தின் பயன் இருக்கும் எமனிசா ஸ்வர்கேன் தேவியன் வஹன்சே இயேசுஸ் வஹன்சேகரே பலய தபா තිබුණා இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே அவருக்குரிய வல்லமை வைக்கப்பட்டிருந்தது அவே இயேசுஸ் வஹன்சேகே சரிதே තුල තිබුණු ධර්මිෂ්ඨ හැසිරීම සා හැංගීම් මේ සෑම දෙයක්ම සැබෑ ධර්මිෂ්ඨ නායකත්වයට හේතුවක් වුණා. යේසු ක්‍රිස්තුවுக்குள்ளே இருந்ததான நீதி, நியாயமான செயல் பண்புகள் இவைகள் யாவும் செயலாற்றுவதற்கு ஒரு வழிமுறையாய் இருந்தது. தீமனாவன் வலின் சேவை கரண்ட அமாறு நே. அங்கே கிடைக்கின்றதான வரங்களிலே ஊழியம் செய்வது கஷ்டமாக விதராய் அவைகள் எல்லாம் ஒரு குறுகிய காலத்துக்கு மாத்திரமே ஒரு சில காலங்களுக்கு பெரிய ஒரு பிரபலம் அதன் பின்பதாக ஊழியர்கள் விழுந்து போவார்கள் காரணம் என்ன தீமனாவ ஸ்வர்கேன் கிரியாத்மக கரவணிகா ஏனென்றால் வரங்கள் பரலோகத்திலே செயலாற்றப்பட வேண்டும் ஹபை நாயகத்வයක් හැටියට හැසිරීම කියන දේවල් ඔබතුලව ගොඩනගාගත්තු දේවල් தலைமைத்துவத்திலே செயலாற்றல் என்பது உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கி கொண்டது எமனிசா மிகம திபுனோத் ஆனால் இப்படி இருந்தால் අපිට பய නැතුව எங்களுக்கு பயமின்றி මේ පොළවේ කියන්න පුළුවන් මොහොන් නියම ක්‍රිස්තුස් වහන්සේගේ சேவகியோ කියලා பூமியிலே உங்களை பார்த்து சொல்ல முடியும் இவர்கள் நிச்சயமாகவே கிறிஸ்துவின் தலைவர்கள் மௌன் நியம கிறிஸ்துஸ் வஹன்சேகே அனுகாமிக்கோ இவர்கள் சரியான கிறிஸ்துவின் சீசர்கள் பின்பற்றுகிறவர்கள் அமேக කියන්නේ ඔබව හෙට දවසේ அபிஷேக ගන්නවා සමාජයට ඔබව හඳුන්වා දීමේදී ඔබලඟ අනිවාර්යයෙන්ම තිබෙන්න ඕන ධර්මිෂ්ඨ நாயக குணாங்க நாளை தினத்திலே உங்களை அபிஷேகித்து சமுதாயத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்தி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கிறிஸ்துவின் குண இயல்புகள் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் ரட்டே ஜனாதிபதி அவித் இல்லி மக்களாத் ஏ இல்லிம கிறிஸ்துஸ் வஹன்சேகே சேவேட நோபினானாம் அப்பி விசின் பிரதிக்ஷேப கரண்ட புலுவன் தண்ட அப்பி கொட்னகிலே இன்னோன நாட்டின் ஜனாதிபதி உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைப்பார் என்றாலும் அது கர்த்தருடைய வார்த்தைக்கும் திட்டத்துக்கும் புறம்பானது என்று சொன்னால் அது முடியாது என்று மறுப்பதற்குரியதான நிலவரத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் ஒப்ப வெனஸ் நோவி ஒபிகே சேவே வெனஸ் வென்னே நீங்கள் மாறாமல் உங்களுடைய வாலியம் ஊழியம் மாறாது சேவை எக்கம தன திபென ஹேதுவ சேவை கரண மனுஷியாகே சுபாவே நிசா ஊழியம் ஒரே இடத்திலே தேங்கி நிப்பதின் காரணம் ஊழியம் செய்கிறவனுடைய அங்கே அவனுடைய செயல்பாடு நிமித்தம் ஒபிகே சேவை හැමදාම ஏகாகாரී රටාවක්ම යනවනම් ඔබ වෙනස් වෙලා නැහැ යුගෙන් යුගයට. උங்களுடைய ஊழியம் ஒரே விதத்தில் கடந்து செல்லும் என்று சொன்னால் யுகத்துக்கு யுகம் நீங்கள் மாறவில்லை. யஹாபத் பத்தட தர்மிஷ்ட பத்தட சுத்த பத்தட ඔබගේ ජීවිතේ වෙනස් වෙන්න ඔබගේ சேவை தலைய වෙනස් වෙනවා. உங்களுடைய வாழ்க்கை நன்மைக்கு, நீதிக்கு, நேர்மைக்கு மாறும் என்றால் உங்களுடைய ஊழியம் அப்படியே மாறும். ඔබ කොපමණ සභාවක් ඇතුලේ සිටියත්, අවුරුදු කීයක් සභාවක් ඇතුලේ හිටියත් ඔබේ சேவை හැමදාම එක විදිහටම තමයි. எத்தனை வருஷம் ஒரு சபைக்குள்ளே இருந்தாலும், எத்தனை வருஷங்கள் ஊழியத்திலே பணி செய்தாலும் உங்களுடைய நிலைமை அப்படியே இருக்கும். இதனால் அபி சமஹரக்கய பரக்கு வெடி. சிலர் தாமதம்
சமஹரக் சேவிகாவன் ஏம போ பிரமாதයන් තිබෙනවා சில ஊழியர்கள் ஊழியக்காரிலடியே अनेक தாமதங்கள் இகனே சேவிய හැමදාම එකම තැන ஊழியம் ஒன்றனால ஒரே இடத்தில் ஐ ஏன் ஒப வெனஸ் வென்னது நிசா நீங்கள் மாறாதபடியால் ஒபகே சுபாவே வெனஸ் வெதி சேவா தலே வெனஸ் வெண்டேன உங்களுடைய சுபாவம் மாறும் பொழுது ஊழிய தலம் மாறும் ஒபே கற்பனாவன் வெனஸ் வெண்டேன உங்களுடைய சிந்தைகள் மாறும் ஒபகே ஜீவிதே நெகட்டிவ்மக் ஏதி வெனோ உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் உண்டாகும் அபி 2020 மே இன்ன தன நிமே இன்ட யான்னி 2020 லே நாங்கள் இருக்கிற இடத்தில் இருப்பதில்லை அபே சேவே மீட வட அவசிய வேலா திபெனா பொலவே சீமாவன் தக்வா எங்களுடைய ஊழியம் இதே பார்க்கலும் உலகத்தின் எல்லைகளுக்கு தேவைப்பட்டிருக்கிறது அபி ஹமதாமேக்கும் பிரச்சனையாக பட்லி பட்லில முகத தின பிரயோஜனம் எந்த நாளும் ஒரே பிரச்சனையிலே சிக்குண்டவர்களா இருப்பதில விளைவு என்ன ஹமதாமேக்கும் காரணாவக் கேக்க அபி ஹமதாமேக்கும் ஸ்தானே எந்த நாளும் ஒரே பிரச்சனையிலே ஒரே இடத்திலே தன் தேசநாகரன் மினி ஹமதாம் பல்லிய தேசநாகரின் பலபரத்து வேணும் பிரசங்கம் பண்ணுகிறவன் எந்த நாளும் பிரசங்கம் பண்ணுவதே எதிர்பார்க்கிறார் அபி இத்தனை ஞாட தமாகே சேவே துல ஏக அங்கலக்வத் இஸ்ரார ரெண்டுவம நாவக் அதின் அங்க பகுதியிலே ஒரு அங்கலம் கூட முன்னேறுவதில்லை ஒபி ஆத்மிக வர்தனே வெடி வெத்தி சுவாமின் வாசபட பெண்ணுனா கலையது தேவா ஆவிக்குரிய வளர்ச்சி முதிர் அடையும் பொழுது தேவன் தரிசனத்தை காண்பிக்கிறார் நத்தம் ஹமதாம் ஒப இன்னே கமதன அப்படி இல்லாவிட்டால் இந்த நாளும் ஒரே இடத்தில் இருப்பீர்கள் மிக கியூவட போவாயட தேரும் என்னே அநேகருக்கு சொன்னாலும் புரிவதில்லை ஹேதுவ ஓன் ஆத்மிகவ வர்தனே நதி நிசா காரணம் ஆவிக்குரிய வளர்ச்சி இன்மை அபி அது ஹவச யாக்ஞா கரண்ட ஏனோ இன்று மாலை ஜெபிக்க போகிறோம் மே திபென பெம்ம கெடண்ட மோனா இருக்கின்றதான் இந்த அலங்கம் இடியப்பட வேண்டும் உங்களுக்கு வயசு பிரச்சனையாக நவே உங்களுடைய வயது பிரச்சனை அல்ல வயசு தேவ சேவையோட பிரச்சனையாக நவே ஆத்மே மாலு வேண்டே வயது ஊழியத்துக்கு பிரச்சனை அல்ல ஆவி வயதுபமாய் மாறுவதும் இல்லை உபகே கல்பனாவன் திவ்ய கல்பனாவன் வலட ஆவாம உபட கரண்ட பெருகியத் வென கினேக்க தம்மலுப கரவண்ட தன்னோ உங்களுடைய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தையாய் மாறும் பொழுது நீங்கள் செயலாற்ற முடியாததை இன்னொரே கொண்டு செயல்படுத்த நாயகே கேன்னே தமா வேட கரண கினேக் பமணக் பண்ணவே அன்னைவ தம்மா வேட கரவண்ட கினேக் தலைவன் என்று சொல்லுவது தான் செயல்படுவது மட்டும் அல்ல இன்னொரே கொண்டு செயல்படுத்துகிறவன் இவனி சபை விசால தேவல் கரண்ட பட்டன் கண்டோன ஆகவே நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் கயட மே நாயகத்வே கினக ஆபரணයක් වෙලා කරලා ඇති දෙයක් උත් නේ අන්තිමට බලාගෙන ගියා අනේකෙක තලමෙතුම් என்றால் அவருக்கு ஒரு அலங்கார சரපණියේ போல அது ஒன்றும் செய்யவும் இல்லை செய்யவும் முடியாது අනේ කිසිම சேவයක් விசுரோல கடல பிந்தல இவர்லா பார දෙන්නப்ப මුලින්නම් හදන්න ගියම තියෙන சேவයක් කරගන්නත් තමයි ஒரு ஊழியத்தை பொறுப்பு கொடுக்கும்போது உடைச்சி எல்லாமே நாசமாக்கிட்டு கொடுக்க வேண்டாம் முதலிலிருந்து கட்டுவது மிகவும் சிரமமானது என் சபாவ அபியந்தரே தீன சேவாவன் வலின் 95% විතර බොහොම හොඳයි இந்த சபையிலே பார்க்கும் பொழுது 95% விதம் உள்ளான ஊழியங்கள் நல்லது මම අනිත් පහ ගැන කතා කරන්න යන්නේ නැහැ நான் மற்ற பகுதிகளை குறித்து பேசுவதில்லை ஏகட வரதிகாரோ வெண்ணி ஏவல சிட்டியாய் அதிலே தவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை குள்ளே இருந்தவர்கள் மீட்ட அவுருது பாயகடி செல்ல ஆத்மன்வாசே மகப்பட்டின முதலிட கீகரு உண்ணே இன்று 5-6 வருடங்களுக்கு முன்பதாக ஆவியானுடைய வழிநடத்தலை அதுக்கு ஒரு மனத்தை காண்பிக்கவில்லை அது திபென தத்துவய இதாமத்ம பயானகத்தனக அவசியம சேவாவன் பயானகத்தான் அதில் தான் தியன்னு இன்றைய சூழ்நிலை தேவையான ஊழியங்களை பயங்கரமான சந்தர்ப்பத்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறது கண்டாயம் சபா வர்தனையாட அவசியம கண்டாயம் அந்த கூட்டமான குழுவானது சபை வளர்ச்சிக்கு தேவை ஒன்னு நசல திபெனவா இக்கங்காத்வையாக் நே அந்துனா கனீமாக் நே இத்தாமத்த பயன் ஐயேத்துவ அவர்களை அழித்திருக்கிறார்கள் அவர்களை ஒரு இடத்திலே கட்டி வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் தேவை ஏற்படுகிற இடத்துக்கு தேவை சந்திக்கப்படாது இது குற்ற சுமத்தது அல்ல குற்றங்களை திரித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் அளிப்பது வருகை இந்த பூமிக்குரிய நாள் திருத்தப்படுவதில்லை தேவியன் மகான்சே அந்த நாளை மாத்திரம் அறிந்தவர் தேவன் மாத்திரமே எத்தனை கியூவனே உன் மகான்சே தீரணே கர்ணவாத கியலா அந்த இடத்துல தீர்மானிப்பார் என்று சொல்லவில்லை எத்தனை கியூவனே உன் மகான்சே அபிட தனகண்ணவாத கியலா தேவன் சொல்லவில்லை அறிந்து கொள்வீர்கள் என்று தன்னே கியலா கியாதி உன் மகான்சேக தனகன் இவராய் அறிந்திருது என்று பொழுது தேவன் அறிந்து வைத்திருக்கிறார் ஏனி சாப்பிட்டு தின அபியோகே முகக்கு அப்படி என்றால் எங்களுக்கு இருக்க சவால் ஏ தவச உதாவென்னட கலின் ஹகித்தா சபாவ கர்ண கொட்டகின ஆத்ம தினாகனீம்
அந்த நாள் வருவதற்கு முன்பதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சபையாக ஆத்துமாக்களை சேகரிக்க வேண்டும். ஹக்கிதாக் ஒப சிரின பிரதேசே ஹம் மனுஷ்யகுடம கதாகளை தேசு பாரஞ்சி என்ற அளவு நீங்கள் வாழ்கிற பகுதிகளிலே எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். புத்கலையா கௌதகனே குணமே அவிட பிரச்சனை சுபாரஞ்சியது. சுவிசேஷத்துக்கு நபர் யார் என்பது அல்ல பிரச்சனை. சுபாரஞ்சிய கதாகரன் புத்கலையாக தராத்திரம பலண்டிபா சுவிசேஷத்தை பேசுகின்ற மனிதனுடைய தராத்திரத்தை பார்க்க வேண்டும். முன யேசுனே காவது ஏ மனுஷர் சுபாரஞ்சிய கதாகளை சேவி கொடுக்க முடிந்தவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மக்னிசாதேக பீஜியாக ஜீவித்து ரத்துல் கரணம். ஏனென்றால் அது வாழ்க்கைக்கு ஒரு விதை விதைக்கிறோம். ஏனிசார பரண ஊர்த்திய சமிதி வேல வகே நிகம் மே ஹமதாம ஸ்ட்ரைக் ஏவ கரண்ணே ஆத்மிக நதி மினிசு. இந்த பழைய அங்கே இருக்கிறதான தொழில் சங்கங்களிலே போல செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆவி இல்லாதவர்கள். மேக தேமே அபி நலவி நலவி இந்த காலே நிமே மேக. இந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் கொஞ்சி கொண்டிருக்கிற நாட்கள் அல்ல. கரண்ணதி வென வடவல பிரமாணே விசாலை நமுத் அபே மே காட்டன கதி அபி வத் கரகண்டோ. செய்ய வேண்டிய வேலை பெரிது ஆனால் இன்னும் தடுமாறி கொண்டிருக்கிற நிலைமை. சாம சீமாவுக்கும் அப்படி விடுகிறாண்ட படங்க எல்லா எல்லைகளிலும் நாங்கள் செயல்பட வேண்டும். இமனிசா அப்படி தேதாஸ் விஸ் அன்னிவாரென்ம அஸ்வன் அதிக லெஸ் ரெஸ்கரன அவருதாக வியுத்து. ஆகவே நிச்சயமாகவே 20-20 என்பது அறுவடையை அதிகமாய் சேகரிக்கிற வருடமாய் இருக்க வேண்டும். இதனாயிடம் யமை கூட தேவியன் மகான் சேவை கரண்ட முழு முழிம கேமதி நாம் பியனோவி பாயத்தபண்ட. இந்த இடத்துல யாராவது ஒருவர் நான் முழுமையாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால் அச்சமின்றி கால்களை எடுத்து வையுங்கள். பய அச்சி உனோத் ஒப்பு கவனம் என்ன பேதுரு வகை கிலேண்டேனோ. பயம் வந்தால் பயணம் தொடராது. பேதுருவ போல் மூழ்கி விடுவீர்கள். அபி ஹவச கதா கரண்டேன ஆத்மே வியூர்த்தமென காரணாவன். மாலையிலே ஆவி திறக்கிறதான இடத்தை பேச போகிறோம். ஏகன் ஒபகே அதுலாந்தே முழு முழிம வினஸ்கண்டேன. அதற்குள்ளே உங்களுடைய உள்ளான வாழ்க்கை முற்றிலும் மாறுபடும். தேவியன் வாசி கரண்ட புகு தேவல் கதா கரல திபெனோ. தேவன் செய்ய வேண்டிய அநேக காரியங்களை பேசி இருக்கிறார். அபி மேவ கரண்டேன அதில் இவைகளை விசுவாசத்திலே செயல்படுத்த போகிறோம். அபி நான் மாறுனே எதிர்பார்ப்பும் கொண்டு வருவது அபிஷேக கர பிடத் கர யவன்னே வென கவர தேகடவத் நோவே விவேச்சனேட நோவே சபாவ தேசனா கிரீமட கிறிஸ்து சுவாசே பிலிபாதவ. தேவனுடைய சமூகத்திலே உங்களை அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டு வெளியே புறக்கட பண்ணுவது தேவனுடைய ஊழியத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கவே தவிர விமர்சனம் செய்வதற்கு அல்ல.